பாருங்களேன், நெருக்கடி எல்லார் வாழ்க்கையிலையும் வருது, ஆனால் நெருக்கடியில் நீங்கள் யாரை நோக்குறீங்கன்றது தான் நெருக்கடியை மாற்ற போகுது. ஆமென். கூடாத ஒன்று தாவீது வாழ்க்கையில் நடக்கு. இட் இஸ் நாட் அக்செப்டபிள் இல்லையா? சில நேரம் சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்குது, ஆனால் என்னையா என் வாழ்க்கையில் இது நடக்கலாமான்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் கூட கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அதையே மகிமையாக உங்கள் வாழ்க்கையில் மாற்ற போகிறார். ஆமென். இந்த மாதிரி நடக்கும்போது பாருங்கள், ஒரு தலைவன் ஒரு பெரிய நெருக்கடிக்குள்ளே போகும் பொழுது எல்லாரும் ஒரே விஷயத்தை பண்ணுறதில்லை, ஒவ்வொருத்தரும் வேற வேற மாதிரி பண்றாங்க. தாவீது ஒரு பெரிய நெருக்கடியான சூழ்நிலைகளுக்குள்ள போகும் பொழுது வேதம் சொல்லுகிறது அவன் என்ன பண்றான் பாருங்க, 8வது வசனம், தாவீது கர்த்தரை நோக்கி. கைத்தட்டுங்க பார்க்கலாம் தாவீதுக்கு. ஆமென். தாவீது கர்த்தரை நோக்கி, எல்லாம் சொல்லுங்க தாவீது கர்த்தரை நோக்கி. நீங்கள் கிங் சாலுடைய வாழ்க்கையில் பாருங்கள், ரொம்ப நெருக்கடி வரும். நெருக்கடி வந்தவொடனே அவன் அந்த குறி சொல்கிற லேடிகிட்ட போய் நின்றுட்டுருப்பான். ஊரில் யாராவது தேவன் இடத்துல வரல பாருங்களேன். நெருக்கடி எல்லார் வாழ்க்கையிலையும் வருது, ஆனால் நெருக்கடியில் நீங்கள் யாரை நோக்குறீங்கன்றது தான் நெருக்கடியை மாற்ற போகுது. ஆமென். சாலுடைய வாழ்க்கையில நெருக்கடி வருது, சவுலும் தன்னுடைய வாழ்க்கையில நெருக்கடிகள் என்ன பண்றான், சந்திக்கிறான். ஆனா அந்த நெருக்கடியான நேரத்தில் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறிசலுகளிடத்திலும் போய் என்னன்னு நின்றுட்டு இருக்கும்போது இங்க தாவீது இந்த சூழ்நிலையிலையும் அவன் கர்த்தரிடத்துல போய் அவன் விசாரிக்கிறான் பாருங்க. அவன் வேற யார்ட்டையும் போய் விசாரிக்கல, வேற யார்ட்டையும் போய் அவன் வந்து என்ன பண்ணல, நிக்கல. அவன் முதல்ல கேட்கறான், என்ன ஆண்டவரே? அவருக்கு நேராக தன் முகத்தை திருப்புகிறான் பாருங்க. ரொம்ப கஷ்டம், இதுக்கு பழகணும் இருதயம். ஏன்னா நெருக்கடிகள் வரும்பொழுது அங்கே ஓடவும் இங்கே ஓடவும் அதை பார்க்கவும் இதை பார்க்கவும் அவர்கிட்ட கேட்கவும் இவர்கிட்ட கேட்கவும் எளிதாய் நாம் சோதிக்கப்படுவோம். ஆனால் அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் தாவீது கர்த்தரை நோக்கி. ஆமென். நான் சொல்லட்டுமா, உங்கள் சிக்லாக் மாறணும்னா நான் சொல்கிறேன் ரகசியம் ஒன்று, அந்த நெருக்கடியான நேரத்தில் கூட ஆண்டவரே என்னன்னு போய் தேவனிடத்தில் விசாரிக்கிறான் பாருங்க, அதுதான் அந்த சிக்லாக்கை மாற்றக்கூடிய காரியமாக அது இருக்கிறது. ஆமென்.